عما يتساءلون عن النبأ العظيم الذي هم فيه مختلفون. كلا سيعلمون ثم كلا سيعلمون. கோடான கோடி உயிரினங்களை படைத்துள்ளார். அந்த கோடான கோடி உயிரினங்கள் அல்லாஹ் தஆலா மனிதனை படைத்து படைத்ததன் நோக்கத்தை பற்றி கூறும் பொழுது இப்படி மனிதர்களை படைத்து விட்டு அதில் சிறப்புக்குரியவர்களாக அல்லாஹ் சொல்லும் பொழுது சொன்னால் ஏனைய கோடான கோடி உயிரினங்களை விடவும் மனிதனுக்கு إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته فلا تموتن إلا وأنتم مسلمون وقال أيضا يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا وقال أيضا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فقال نبينا صلى الله عليه وسلم فإن الخير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد النبي صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار رب اشرح لي صدري ويسر لي امري واحلل عقدة من لساني يفقهوا قولي எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலாவை போற்றி புகழ்ந்ததன் பின்னால் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரை பின்பற்றி வாழ்ந்த உத்தம தோழர்கள் மீதும் நல்லவர்கள் மீதும் அல்லாஹ்வின் அருளும் சாந்தியும் என்றென்றும் உண்டாவதாக. பேரன்பிற்கினிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைய ஜும்மா தினத்திலே சிறப்புக்குரியோர் யார் எனும் தலைப்பிலே ஒரு சில விடயங்களை உங்களுக்கு ஞாபகப்படுத்தலாம் என்று நினைக்கின்றேன். அல்லாஹு தஆலா இந்த உலகத்தில் கோடான கோடி உயிரினங்களை படைத்துள்ளார். அந்த கோடான கோடி உயிரினங்களில் மனிதர்களுக்கு இன்றளவு கூட எத்தனை உயிரினங்கள் இருக்கின்றது என்பதை தெரியாது. அது பாலைவனமாக இருந்தாலும் சரி, அங்கிருக்கக்கூடிய அங்கிகள், அங்கிருக்கக்கூடிய நுண்ணங்கிகள், அங்கே வாழக்கூடிய மிருகங்களை பற்றிய முழுமையான தகவல்களை இன்னும் பெற முடியவில்லை. அதே போன்று கடலுக்கடியில் வாழக்கூடிய உயிரினங்கள், அதில் இருக்கக்கூடிய பாசிகள், அங்கே வாழக்கூடிய உயிரினங்களை பற்றிய தகவல்களும் முற்றுமுழுதாக மனிதனுக்கு இதுவரையில் தெரியவில்லை. அதே போன்று காடு மேடு நாடு முழுவதும் அலைந்தாலும் ஒட்டுமொத்த உயிரினங்களில் என்னென்ன வாழ்கின்றன, எத்தனை இருக்கின்றன என்று சொல்லி எண்ணில் அடங்காத கோடான கோடான கோடி உயிரினங்களை அல்லாஹு தஆலா படைத்திருக்கின்றான். இதனால் தான் விஞ்ஞானிகள் சராசரியாக ஒரு வருடத்துக்கு 2900 புதிய உயிரினங்களை அவர்கள் அடையாளப்படுத்துவதாக கூறுகின்றார்கள். ஆக இந்த உயிரினங்கள் அனைத்திலும் மிகச்சிறந்ததாக அல்லாஹு தஆலா மனிதனை ஏற்படுத்தி வைத்திருக்கின்றான். அல்லாஹு தஆலா மனிதனை படைத்து படைத்ததன் நோக்கத்தை பற்றி கூறும் பொழுது வமா கலக்குல் ஜின்ன வல் இன்ச இல்லா லியபுதூன், நான் மனிதர்களையும் ஜின்களையும் என்னை வணங்குவதற்காகவே அன்றி படைக்கவில்லை என்று அல்லாஹு தஆலா கூறுகின்றான். ஆக அல்லாஹு தஆலா மனிதர்களையும் ஜின்னையும் படைத்ததன் நோக்கம் அல்லாஹு தஆலாவை வணங்க வேண்டும், அல்லாஹு தஆலாவை தினமும் தியானிக்க வேண்டும், அல்லாஹ்வின் பால் மக்களின் சிந்தனைகள் என்றென்றும் இருக்க வேண்டும் என்று கூறுகின்றான். இப்படி மனிதர்களை படைத்துவிட்டு அதில் சிறப்புக்குரியவர்களாக அல்லாஹ் சொல்லும் பொழுது வலகது கர்ரம்னா பனி ஆதம், ஆதமுடைய மக்களை நான்
சிறப்புக்குரியவராக வைத்திருக்கின்றேன் என்று கூறுகின்றான். இந்த சிறப்புக்குரியதுக்கு ஒரு காரணம் இருக்கின்றது. ஏன் மனிதனுக்கு ஒரு சிறப்பு இருக்கின்றது என்று சொன்னால், ஏனைய கோடான கோடி உயிரினங்களை விடவும் மனிதனுக்கு எக்ஸ்ட்ராவாக ஒரு அறிவு இருக்கின்றது. அதுதான் பகுத்து சிந்தித்து அறியக்கூடிய பகுத்தறிவு என்று சொல்லக்கூடிய ஒரு அறிவு மனிதனுக்கு இருக்கின்றது. இந்த பகுத்தறிவின் மூலமாக எது சரி எது பிழை என்பதை மனிதர்கள் விளங்கிக் கொள்ள முடியும். நாம் எதனை செய்ய வேண்டும் எதனை செய்யக்கூடாது என்பதை அவனுக்கு விளங்கிக் கொள்ள முடியும். நாம் தேர்ந்தெடுக்கக்கூடிய வழி எது, எது பிழையான வழி என்பதை அவனுக்கு தேர்ந்தெடுத்துக் கொள்ள முடியும். சிந்தித்து செயல்படக்கூடிய இந்த மனிதருக்கு அல்லாஹு தஆலா ஒரு மூளையை வழங்கியுள்ளான். அந்த மூளையின் மூலமாக சிந்தித்து செயல்படக்கூடிய ஆற்றலை அல்லாஹு தஆலா வழங்கியுள்ளான். குர்ஆனுக்கு ஒரு பேர் ஃபுர்கான், பிரித்தறிவிக்கக்கூடியது. எது சரி எது பிழை என்று குர்ஆன் தெளிவாக கூறும். அதனை ஏற்று நடக்க வேண்டிய பொறுப்பு மனிதர்களுக்குரியது. அல்லாஹு தஆலா யாரையும் கம்பல் பண்ணல, யாரும் இந்த குர்ஆனை எடுத்துத்தான் ஆக வேண்டும் என்று யாரையும் கட்டி போட்டு சர்வாதிகாரம் பண்ணல. உங்களுக்கு நான் மூளையை தந்திருக்கின்றேன், எது சரி எது பிழை என்பதை உங்களால் தெரிந்து கொள்வதற்காக நான் அதை ஏற்படுத்தி வைத்திருக்கின்றேன். அதன் மூலமாக நீங்கள் சரியானதை எடுத்துக் கொள்ளுங்கள், பிழையானதை விட்டு நீங்கள் விலகிக் கொள்ளுங்கள் என்பதுதான் எமக்குரிய மார்க்கம். ஆக இந்த பகுத்தறிவை கொண்டு மனிதர்கள் வாழும் போது இதிலே சிறப்புக்குரிய மனிதர்கள் யார் என்று சொல்லி நாங்கள் தேடி பார்த்தால், மனிதர்களாகிய நாங்கள் சில வரைவிலக்கணங்களை வைத்திருப்போம். ஊருக்குள் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள், இவர் பிரபல்யமானவர், விளையாட்டு வீரர்கள் பிரபல்யமானவர், விஞ்ஞானி பிரபல்யமானவர், ஆசிரியர் பிரபல்யமானவர், தொழில் ரீதியாகவும் வியாபாரம் ரீதியாகவும் அதிகாரத்தின் மூலமாகவும் இவரை ஒரு சிறந்தவர் என்று சொல்லி நாங்கள் எங்களுக்குள்ளே சில கணக்குகளை போட்டு வைத்திருப்போம். இந்த கணக்குகள் மூலமாக நாங்கள் போட்டு வைத்திருக்கக்கூடிய லிஸ்டின் மூலமாக ஒரு மனிதன் சிறந்தவனாக ஆக முடியாது. அல்லாஹு தஆலா உலகிலே மிகவும் சிறந்தவர்களாக இரு பெண்மணிகளை கூறுகின்றான். நாங்கள் சமுதாயத்தில் சில பெண்மணிகளை சிறந்தவர்கள் என்று சொல்லி நினைத்து வைத்துக் கொண்டிருப்போம். உலகத்திலேயே முதலாவது பெண் பிரதமராக வந்தவர் அவர்தான் சிறந்தவர். உலகத்திலேயே சர்வஜன வாக்குரிமை மூலமாக அனைத்து அதிகாரங்களையும் கொண்ட ஜனாதிபதியாக வந்தவர் அவர்தான் சிறந்தவர். உலகத்திலேயே மிகக்குரிய ஓட்ட வீராங்கனை அவர்தான் சிறந்தவர் என்று சொல்லி நாங்கள் சில கணக்குகளை போட்டு வைத்திருப்போம். இந்த கணக்கு வழக்குகளுக்கு அப்பால் அல்லாஹு தஆலா இரண்டு பெண்மணிகளை சிலாகித்து கூறுகின்றான். அந்த இருவரும் உலகத்திலேயே மிகவும் சிறந்தவர்கள் என்று சொல்லி அல்லாஹு தஆலா கூறுகின்றான். மனைவியை நம்பிக்கை கொண்டோருக்கு முன்னுதாரணமாக அல்லாஹு தஆலா கூறுகின்றான். ஆக இந்த உலகத்திலேயே முன்னுதாரணமான ஒரு பெண்ணாக அல்லாஹு தஆலா ஃபிரௌனின் மனைவியை கூறுகின்றான். அதே போன்று மரியம் இப்னு இம்ரான், இம்ரானின் மகள் மரியமையும் முன்னுதாரணமாக கூறுகின்றான் என்று அல்லாஹு தஆலா சிறப்பித்து இரண்டு பெண்களையும் உலகத்திலேயே மிகவும் சிறந்த பெண்களாக அல்லாஹு தஆலா கூறுகின்றான். இதில் சொல்லப்பட்ட ஃபிரௌனின் மனைவி எப்படிப்பட்டவர் என்று சொன்னால், எகிப்தில் வாழக்கூடிய மிக கொடூரமான ஒருவன் அரசன் ஃபிரௌன். அந்த ஃபிரௌன் அவனுக்கு ஒரு ஆண் குழந்தை ஒன்று பிறக்கும். அந்த ஊரிலே பிறக்கக்கூடிய ஆண் குழந்தை மூலமாக ஒட்டுமொத்தமாக உனது சாம்ராஜ்யம் கருவறுக்கப்படும் என்பதை ஒரு ஜோசியன் கூறியதை நம்பி ஒட்டுமொத்த சமுதாயத்தில் பிறக்கக்கூடிய ஆண் குழந்தைகள் அனைத்தையும் பிடுங்கி கொள்வதற்காக அவன் கட்டளையிடுகின்றான். ஒட்டுமொத்த எகிப்து நகரமே மரண கோலமாக மாறியது. யோசித்து பாருங்கள், பிறந்து பச்சிலம் வயதான அல்லது பிறந்து ஓரிரண்டு நாட்களையே கொண்ட ஒட்டுமொத்த ஆண் சமுதாயத்தையும் அழிப்பதற்கு தனது படையை அனுப்பி ஒவ்வொரு வீடாக கதவுகளை தட்டி தட்டி ஒவ்வொரு குழந்தைகளையும் எடுத்து அந்த பிஞ்சு மூஞ்சில் இரக்கம் பார்க்காமல் கர்ண கொடூரமாக கொலை செய்தவன் இந்த பிரோன். இந்த மகாபாதக பிரோன் ஒரு மிக கொடியவன். அதே போன்று எகத்தாளம் மிக்கவன். அவனுக்கு மற்றவர்களை மதிக்க தெரியாது. மத்தாக்களை பத்தி அவன் யோசிக்க மாட்டான். என் உன்னை விட நான் தான் சிறந்தவன் என்று எப்பவும் ஒரு மமதை ஒரு பெருமை இருக்கும்.
மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடன் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது உனது மூசா மூசாவே உனது ரப்ப நாம் பார்க்கணும் என்று சொல்லி ஆமானே ஒரு கோபுரத்தை கட்டு அந்த கோபுரத்தில் ஏறி மூசாவுடைய இறைவனை நான் பார்க்க வேண்டும் என்று எகத்தாளமாக கூறியவன் ஒட்டுமொத்த சமுதாயத்துக்கும் ஆனா ரப்புக்கும் உள்ள அல்லாஹ் நான் தான் உங்களின் மிக சிறந்த இறைவன் என்று சொல்லி தன்னைத்தானே இறைவனாக பிரகடனப்படுத்தி ஒட்டுமொத்த சமுதாயத்தையும் அடக்கி ஆளக்கூடிய சர்வாதிகார வல்லமை கொண்ட ஒருவனாக மாறினான். இந்த கொடூரனான பிரோனின் வீட்டிலேயே அவரது மனைவி ஆசியா அம்மையார் இஸ்லாத்தை தழுவுகின்றார்கள். நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறிய தௌஹீதை ஏற்றுக்கொள்கிறார்கள். இறைவனுக்குரிய இலட்சணங்கள் அந்த கணவனுக்கு இருக்கின்றதா என்று அவர்கள் பதம் போட்டு பார்க்கின்றார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் கூறக்கூடிய இறைவன் உண்மையான இறைவனா என்பதை அவர்கள் ஒரு வேறொரு தட்டில் போட்டு பார்க்கின்றார்கள். அவர்கள் எண்ணிய அவர்கள் வணங்கிய இந்த ஃபிரௌன் இவனை விட மூசா சொல்லக்கூடிய இறைவன் தான் சூப்பர் பவர் கொண்ட ஏக இறைவன் அல்லாஹ் என்பதை அவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, இப்படி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லக்கூடிய வேதத்தை ஏற்று மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்லக்கூடிய இறைவனை நம்பினால் அந்த இடத்தில் என்ன நடக்கும் என்பதை அவர்கள் அறிந்து வைத்திருந்தார்கள். ஒரு கட்டத்தில் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களோடு சூனியக்காரர் கொஞ்சம் பேரை கூட்டி வந்து இந்த ஃபிரௌன் ஒரு போட்டியை ஏற்படுத்துகின்றான். அந்த போட்டி என்னன்னு சொன்னா, பாம்புகளை போன்று ஒரு மெஜிக் செய்யக்கூடிய பொருட்களை போட்டார்கள். அந்த மந்திரவாதிகள் போட்டது அந்த கவுறுகள் அனைத்தும் பாம்புகள் மாதிரி காட்சி அளித்தது. மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்தார்கள், அவர்களது கையில் இருந்த தடியை வைத்துக் கொண்டிருக்கும் பொழுது அல்லாஹ் தஆலா கேட்கின்றான், மூசாவே உங்களது கையில என்ன இருக்குது என்று கேட்கிறான். மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்கின்றார்கள், யா அல்லாஹ் எனது கையில் ஒரு அசாக்கோல் இருக்கின்றது, உடனே அதை கீழே தூக்கி போடுங்க என்று சொல்றாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் அந்த அசாக்கோலை கீழே தூக்கி போட்டதும் அந்த ஃபிரௌன் கொண்டு வந்த அந்த மந்திரவாதிகள் பாம்புகள் போல் காட்சி அளித்ததை எல்லாம் இந்த அசாக்கோல் உண்மையான ஒரு பாம்பாக மாறி அப்படியே அனைத்தையும் விழுங்கிவிட்டது. அந்த மந்திரவாதிகள் அனைவரும் அந்த இடத்திலேயே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதும் அவர்களுக்கு விளங்கிட்டு, நாங்க செய்தது ஏதோ ஒரு கண்கட்டி மாயாஜால வித்த, மூசா செய்தது உண்மையானது, அதுதான் மார்க்கம் என்று சொல்லி அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றார்கள். உடனே ஃபிரௌன் என்ன தெரியுமா சொன்னான், நான் உங்களுக்கு அனுமதி அளிப்பதற்கு முன் அவரை நீங்கள் நம்பிவிட்டீர்களே, அவரே உங்களுக்கு சூனியத்தை கற்றுத்தந்த உங்களது குரு ஆவார், உங்களை மாறுகால் மாறுகை வெட்டி உங்களை பேரீச்ச மரத்தின் அடிப்பாகத்தில் சிலுவையில் அறைவேன், நம்மில் கடுமையாக தண்டிப்பவரும் நிலையானவரும் யார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள் என்று சொல்லி ஃபிரௌன் அந்த மக்களுக்கு கூறுகின்றான். அந்த மக்கள் நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஈமான் கொண்டார்கள், அவர்கள் சொன்ன அந்த தௌஹீதை ஏற்றுக்கொண்டார்கள். மாறுகை மாறுகால் வாங்கினான், வலது கையை வெட்டினால் இடது காலை வெட்டுவான், வலது காலை வெட்டினால் இடது கையை வெட்டுவான், இப்படி மாறு கை மாறுகால் வெட்டி பேரீச்ச மரத்தில் வைத்து சிலுவை நிறையக்கூடிய மிக கொடூரமான தண்டனையை கொடுத்தான். அன்னை ஆசியா அவர்களுக்கு அந்த தண்டனை தெரிந்து வைத்திருந்தார், இவன் இப்படி ஒரு கொடூரமானவன் என்பதை தெரிந்து வைத்திருந்தார். ஆனாலும் அவர்கள் ஈமான் கொண்டார்கள். அவர்கள் ஃபிரௌனை நம்பவில்லை, அந்த ஆடம்பரத்தை அவர்கள் விரும்பவில்லை, அவர்கள் அரசியாக இருந்து புகழ் பெறுவதை விரும்பவில்லை, அந்த சமுதாயத்திற்கே முதல் பெண்மணியாக இருப்பதற்கு அவருக்கு எல்லளவும் விருப்பமில்லை. அவர்கள் விரும்பியது எல்லாம் மூசா அலைஹிஸ்ஸலாம் கூறிய அந்த தௌஹீதை ஏற்று ஏகத்துவத்தை ஏற்று உலகிலேயே மிகச்சிறந்த ஒரு பெண்மணியாக வாழ வேண்டும் என்று அவர்கள் நினைத்தார்கள். அல்லாஹ் தஆலா அவரை சிறப்பாக்கினார். எப்படி இவர்கள் உலகத்திலே மிகச்சிறந்த பெண்மணியாக வாழ வேண்டும் என்று அவர்களே அல்லாஹ் கிட்ட சில துஆக்களை கேட்டார்கள். என்ன துஆக்கள் கேட்டார்கள், وَلَرَبَ اللَّهُ مَثَلًا لِّلَّذِينَ آمَنُوا امْرَأَتَ فِرْعَوْنَ إِذْ قَالَتْ رَبِّ ابْنِ لِي عِندَكَ بَيْتًا فِي الْجَنَّةِ وَنَجِّنِي مِن فِرْعَوْنَ وَعَمَلِهِ وَنَجِّنِي مِنَ الْقَوْمِ الظَّالِمِينَ. என் இறைவா, சொர்க்கத்தில் உன்னிடம் எனக்கு ஒரு வீட்டை எழுப்புவாயாக. அவர்கள் கேட்ட துஆ, யா அல்லாஹ் உன்கிட்ட சொர்க்கத்திலே எனக்கு ஒரு வீட்டை தந்துவிடு,
ஆக ஈமான் கொண்டு அவர்கள் கேட்டது சொர்க்கத்தில் அவங்களுக்கு இடம் இந்த ஒட்டுமொத்த உலகத்தையும் விட இந்த ஒட்டுமொத்த உலகத்தில் இருக்கக்கூடிய சுகபோக வாழ்க்கையை விட அரசனின் மனைவி என்ற அந்தஸ்தை விட ஒரு ஜனாதிபதியின் மனைவி என்ற அந்தஸ்தை விட முதல் பெண்மணி என்ற அந்தஸ்தை விட அவர்கள் விரும்பியது சொர்க்கத்தில் அவர்களுக்கு என்ற ஒரு மாளிகை சொர்க்கத்தில் அவர்களுக்கு என்ற ஒரு மாளிகை அவர்களுக்கு ஒரு வீடு இந்த பாக்கியம் எனக்கு போதும் என்று சொல்லி அவர்கள் ஒரு துவா கேட்டார்கள் இந்த பிரவுனும் அவனுடைய கூட்டத்தாரனிருந்து அவனுடைய சித்திரவதையிலிருந்து என்னை அல்லாஹ் காப்பாற்றி விடு என்று சொல்லி அவர்கள் கூறினார்கள் அல்லாஹ் தஆலா அவரை நம்பிக்கை கொண்டோருக்கு முன்னுதாரணமாக ஆக்கினான் அவர்கள் கேட்ட துவாவின் பிரகாரமாக அல்லாஹ் தஆலா நம்பிக்கை கொண்டோருக்கு முன்னுதாரணமாக ஆக்கினான் என்று சொல்லி நாங்கள் அல் குர்ஆனிலே ஆசியா அம்மையாரை பற்றி பார்க்கின்றோம் அதே போன்று அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனிலே சிறப்பான இன்னொரு பெண்மணியாக கூறியது இந்த உலகத்தில் பொறுமையாக இருந்து பொறுமையின் சிகரமாக வாழ்ந்த மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களைத்தான் என்ன என்று சொன்னான் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு மகனாக பிறக்கின்றார்கள் அவர்களுக்கு ரூஹு மூலமாக ஊதி அவர்கள் கற்பம் தரிக்கின்றார்கள் அந்த கற்பத்தின் மூலமாக சமுதாயத்தில் நடமாட முடியவில்லை மக்கள் எல்லாரும் நின்று நின்று நின்ற இடத்துல கேள்விகளை கேட்டுக் கொண்டிருந்தார்கள் ஊரே அவர்களை நாடி ஊரே அவர்களை சேர்ந்து என்ன காரியம் பண்ணிருக்கிறீங்க இப்படி நீங்க பண்ணலாமா உங்களோட சமுதாயத்துல உங்களோட உமா இப்படி இருக்கலையே உங்களோட வாப்பா இப்படி இருக்கலையே உங்களோட குடும்பம் இப்படி கேவலம் கட்டு போயிருக்கலையே இந்த குடும்பத்துல பிறந்துட்டு இப்படியான ஒரு காரியத்தை நீங்கள் செய்யலாமா ஒட்டுமொத்த ஊரே திரண்டு அவர்களை கேள்வி கேட்டது கேள்வி கேட்கறது லேசு ஈமானை சுமந்த அந்த பெண்மணி இதற்கு என்ன பதில் கூறுவார்கள் அப்பிள்ளையை தமது சமுதாயத்தில் அவர் கொண்டு வந்தார் மரியமே பயங்கரமான ஒரு காரியத்தை செய்து விட்டாயே என்று அவர்கள் கேட்டனர் மிக பயங்கரமான ஒரு காரியத்தை செஞ்சு விட்டீர்களே சகோதரியே உனது தந்தை கெட்டவராக இருந்ததில்லை உனது தாயின் நடத்தை கெட்டவராக இருக்கவில்லை என்று சொல்கின்றார்கள் என்ன அர்த்தம் உங்களோட உம்மாவும் பாப்பாவும் மெல்லமே நீங்க என்ன இந்த மாதிரி ஒரு காரியத்தை செஞ்சிட்டீங்க என்று சொல்லி ஒட்டுமொத்த ஊரே அவங்களை வந்து மிகவும் கேவலமாக பேசினாங்க இந்த கேவலமாக பேசியதை எல்லாத்தையும் கேட்டு மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்து தயங்கவில்லை அவர்கள் இந்த சாதாரண பெண்களை போல மற்ற பெண்களை போல தூக்குல தொங்கணும் இல்லாட்டி வேற ஏதாவது செய்து சூசைட் பண்ணணும் என்று அவர்கள் யோசிக்கவில்லை அவர்கள் மாறாக நினைத்து இது எல்லாமே பொறுமையை காத்தார்கள் அல்லாஹு தஆலா அவர்களுக்கு பொறுமையை கொடுத்திருந்தான் அவர்கள் சிந்தித்து செயலாற்றினார்கள் அவர்கள் கேட்ட கேள்விகளுக்கு எல்லாமே அவர்கள் அவர்களுக்கு பிறந்த குழந்தையை தான் காட்டினார்கள் அந்த சமுதாயத்தினர் ஆச்சரியமாக பார்க்கின்றார்கள் என்னப்பா இது நாங்க இவ்வளவு கேள்வி கேட்கிறோம் இந்த புள்ள என்ன என்று சொன்னா பிறந்த பச்சை பாடகனை காட்டது இதுகிட்ட கேட்டு என்னத்தை தெரிஞ்சு கொள்ள போகிறோம் என்று உடனே ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வாய் திறந்தார்கள் நான் அல்லாஹ்வின் தூதர் என்பதை அவர்கள் பிரகடனப்படுத்தினார்கள் அந்த பிரகடனத்தின் மூலமாக தான் நபியாக வருவேன் என்பதை அவர்கள் அறிவித்தார்கள் ஒட்டுமொத்த சமுதாயமே வாயடைத்து போனார்கள் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாவின் மீது கொண்ட மிகப்பெரிய நம்பிக்கையின் பிரகாரம் அல்லாவின் மீது கொண்ட மிகப்பெரிய ஒரு நம்பிக்கையின் பிரகாரமாக அவர்களுக்கு இந்த மிக சிறப்பை அல்லாஹ் தஆலா கொடுத்திருந்தான் இந்த இரண்டு பெண்மணிகளையும் நாங்கள் பார்த்தால் ஆசியாமே அவர்களும் மரியம் அம்மையார் அவர்களும் இருவருமே அல்லாஹ்வுக்காக வேண்டி ஒட்டுமொத்த ஊரையும் பகைத்து ஒட்டுமொத்த ஊரையும் அவர்கள் வெறுத்து ஒதுக்கி அவர்களது தூதுத்துவத்தை மாத்திரம் நம்பி தௌஹீதை ஏற்று அல்லாஹ்வை மாத்திரம் தான் வணங்க வேண்டும் வேறு எவரும் வணக்கத்துக்கு யாரும் கிடையாது என்பதை அவர்கள் உறுதியாக நம்பியதன் காரணமாக காலாகாலத்துக்கும் இந்த உலகம் அழியும் வரையும் அவர்கள் அந்த பெண்மணிகள் இரண்டு பேருடைய பெயரையும் அல்லாஹ்வு தஆலா உலகத்துக்கே நிகழ்ந்த பெண்களாக அல்லாஹ்வு தஆலா கூறியிருக்கின்றான் என்று சொன்னால் இந்த இரண்டு பெண்மணிகளிலும் இருந்து நாங்கள் அதிகமான பாடங்களை படித்துக் கொள்ள வேண்டும் என்று கூறி எனது ஜும்மாவை முடித்துக் கொள்கிறேன்